படத்திலயும் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி வேற காட்சிகள் இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? விமன் எம்பவர்மெண்டா பாக்குறேன், வேற என்ன சொல்ல சொல்றேன்? அப்படி கிடையாது, ஒரு திரையில வந்து ஒரு ஆண்கள் வந்து இத்தனை வருடங்களா வந்து சிகரெட் பிடிச்சிருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கதை அமைப்புக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அது நடந்தது. ஆனா பெண்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் வந்து ஆன் ஸ்கிரீன் ஸ்பேஸ், இது வந்து கற்பனை உலகம், இது வந்து ரியாலிட்டின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ்ல போய் ஒரு தப்பான விஷயம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட வந்து தப்பான ஒரு விஷயமா தான் சேரும். பட் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, இதில் கதை வந்து ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுற மாதிரி, மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை இருக்கிற மாதிரி, கொலை பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே ரியாலிட்டியாக நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து ஆண்களால் மட்டுமே பண்ண முடிஞ்சது, இன்றைக்கும் அது அந்த கதைக்கு தேவையானது. ஜெயிலர்லையும் ஆஸ் யூ செட் தேர் ஆர் மெனி சீன்ஸ். ஸோ சிமிலர்லி இன்னைக்கு பெண்களுக்கும் பண்ணக்கூடிய ஒரு சில விமன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நடிகைகளும் சரி, தைரியமாக வந்து ஸ்க்ரீன் முன்னாடி, கேமரா முன்னாடி ஸ்க்ரீனில் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சிகள் கூட ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கதைக்கு அது தேவையானது, அண்ட் அந்த கேரக்டருக்கு அது தேவைப்படுது அப்படின் போது இயக்குனர் கேட்கும் போது அது நமக்கும் சரின்னு படும்போது நம்ம வந்து அதை வந்து பண்ணுறோம். இன்றைக்கி என்னென்னா பெண்களும் பண்ணும்போது அது தப்பாக வந்து தெரியல, ஏன்னா பர்சனலாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது இன்னைக்கு முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன் ஸ்கிரீன்ல. ஏன் வரணும்னா நிஜமா அது நடக்காம இருக்கா சொல்லுங்க? நான் பண்ணலாம்ங்கிறது சினிமாவையே நீங்க எடுத்துக்காட்டா பாக்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட் மீடியாவை மட்டுமே பாருங்க. சினிமாவில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால ஒரு டான்ஸ் சம் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆட முடியுமா ரோட்ல? இல்லை வந்து ஒரு இப்போ ஒரு சாங் எடுத்தாங்க, ஒரு ஃபோக்கு எல்லாருமே ஒரு பார்ல ஆடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நெஜத்தில் நடக்குமா? ஸோ சினிமா இஸ் மோர் தென் ரியாலிட்டி, லார்ஜர் தென் லைஃப். லுக் அட் இட் அஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியம். சில்ட்ரன் ஆர் நாட் ஃபூல்ஸ் டுடே. இது ஐ ஹவ் டோல்ட் இன் த அநீதி ரிலீஸ் அப்போ கூட நான் மீடியாவில் சொன்னேன். விஜய் ரசிகர்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் 3 வயசு வந்து பார்த்துட்டு கெட்டு போகும்னா அது எல்லாம் நான் அதை வந்து இன்னைக்கு வந்து அதான் சொல்கிறேன், ஸ்பைடர்மேன் பார்த்து இது ஓப்பன் ஹைமர் பார்த்து ஒன்று ஒன்றும் வந்து அப்படி பண்ணால் அப்போ சினிமாவே எடுக்கக்கூடாதுன்னு தடை தான் போட முடியும். தட் இஸ் நாட் பாசிபிள் இன் டுடேஸ். ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் வந்து இந்த புகைப்பிடிப்பதற்கு எதிராகவும் குடிப்பழக்கத்துக்கு எதிராகவும் வந்து போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சில காட்சிகள் வந்து திரையில் வெளியிடப்பட்டாலே அந்த நடிகருக்கு எதிராக வந்து விமர்சனங்கள் போகுது, நிறைய பிரச்சனைகள் வருது, அவங்க நடிகர்களே ஃபேஸ் பண்றாங்க. இருந்த போதிலும் திரை கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம், அதை எல்லாரும் பாக்குறாங்கல்ல. அப்போ அது வந்து இப்போ நீங்க ஒரு தியேட்டர்ல போய் படம் பாக்குறீங்க, கூட புகைப்பிடிக்க வந்து தடை செய்யப்பட்டதுன்னு ஒரு ஒரு இது போட்டுட்டு தான் நீங்க வந்து படத்தையே பிளே பண்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையே வந்து ஒரு பிரபலமான நடிகையா இருக்கீங்க, இருக்கும்போது ஒரு புகைப்பிடிக்கிற காட்சிகள் இருக்கும்போது அது பெரிய விமர்சனமா மாறுது. உங்களை பார்த்து பலர் கெட்டு போக மாட்டாங்களான்றாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல ஹாலிவுட் எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க ஜெயக்குமார் பிடிக்கல. அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அந்த கேரக்டர், அவங்க நெகட்டிவ் ஷேட்ல இருப்பாங்க, பாசிட்டிவ் ஷேட்ல இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு படத்துல வந்து பாசிட்டிவா பண்ணக்கூடிய ஒரு படம் மெயின் லீடா பண்றேன், அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமாக ஒரு சிம்பதி வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் கேரக்டர்ஸ் தட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அவர் பர்சனல் லைஃப் ஆர் செட்டிங் எக்ஸாம்பிள்ஸ். செட்டிங் எக்ஸாம்பிள் என்ன போல்டுன்னா நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறேன் பாருங்க, அதுதான் வந்து எக்ஸாம்பிள். சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள் கிடையாது. அப்படி பார்த்தா எல்லாரும் போய் கன் எடுத்து சுடுங்க, ஒரு கொலையை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சப்போஸ் நான் ஒரு படத்தில் கொலை பண்ணியிருந்தேன்னா இல்லை, அதெல்லாம் வந்து ஹவு கேன் யூ கம்பேர் ஒன் கேரக்டர் டு மீ அஸ் அ பர்சன்? நல்ல விஷயங்கள் வந்து வெளியே பிரதிபலிப்புறத விட கெட்ட விஷயங்கள். இப்போ அந்த காலத்துல எடுத்த மாதிரி நம்ம இப்போ நான் தேவின்னு ஒரு படம் நடிச்சேன், அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆல் இண்டியா ஹிட், கோடி ராமகிருஷ்ணா டைரக்ஷன்ல. அந்த காலத்துல தேவர் ஃபிலிம்ஸ் இருந்தது, ராம்நாராயணன் சார் இருந்தாங்க, சாமி படங்கள் எடுத்தாங்க, அதெல்லாம் இப்போ எடுத்தா ஓடுமா சொல்லுங்க? பிள்ளைங்களுக்கு சாமினானே என்னன்னு தெரியல, நிறைய பிள்ளைங்களுக்கு
அப்போ வாட் கேன் யூ சே? அப்போ நம்ம எல்லாரும் சாமி படம் எடுக்கலாமா, கதைகள் சொல்லாமா, அதுலயே வந்து புராணம் சொல்லாமா, அது உடனே ரிலிஜியன் இஷ்யூ ஆயிடுச்சு. நீங்க சொல்றது வந்து திசை திருப்புற மாதிரி இருக்கு. இல்லையா, சாமிக்கும் நீங்க புகைப்பிடிச்ச காட்சிகள் இடம்பெற்ற திரைப்படங்கள் இல்லைங்க கமர்ஷியல். உங்களை மட்டும் குமர் குறிப்பிட்டு சொல்லல, தொடர்ந்து வரக்கூடிய படங்கள், தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரியான படங்களா இருக்கு. ஏற்கனவே எதிர்ப்புகள் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கும் போது இது மாதிரியான படங்கள் வருது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமானதா இருக்குமா? கண்டிப்பாங்க, எதிர்ப்பு இருக்கிறது வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாத்துலயுமே எதிர்ப்பு அப்படிங்கறதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அந்த விதத்துல வந்து பொலிட்டிக்கலி எதிர்க்கிறாங்க, பர்சனலி எதிர்க்கிறாங்க, தட் இஸ் ஆல் தேர் ப்ராப்ளம். ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பணம் முதலீடு பண்ணுறாங்க, நடிகர்கள் நடிக்கிறாங்க, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஒரு ஒரு படத்துலேயும் லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறோம், எங்கள் குடும்பங்கள் வாழணும். ஸோ நாங்கள் சினிமா எடுத்து நீங்கள் எல்லோரும் தண்ணி எடுங்க, நீங்கள் எல்லோரும் போய் கொலை பண்ணுங்க, நீங்கள் எல்லோரும் லவ் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஒரு கதை சொல்கிறோம், படம் பிடிச்சிருந்தா வந்து தியேட்டரில் பார்க்க போகிறாங்க, பிடிக்காத பட்சத்தில் பார்க்க போகிறதில்ல, படம் ஃப்ளாப் ஆகுது, அதுவும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கருத்துள்ள படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து யூ சர்டிஃபிகேட் மட்டுமே வாங்கணும்னா இன்றைக்கி சினிமா எடுக்க முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் இன்டர்நெட்டை பேன் பண்ணுங்கள் முதல்ல. நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான், அதாவது படத்தில் வந்து ஒரு தவறான விஷயத்தை நம்ம எடுத்து காமிச்சு இதனால் இது வினை இப்படி ஆச்சு, அதனால் இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற போது அது ஒரு நல்ல ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். என் பிள்ளைங்களும் இன்றைக்கி சினிமா, ஆல் யங்ஸ்டர்ஸ் சினிமா பார்க்குறாங்க. I encourage them to watch all the films. நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசும்போது இசை வெளியீட்டு விழாலே சொல்லியிருப்பாரு, உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய நடிகரே பேசுறாரு, நீங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. இல்லைங்க, அவர் வந்து மேடையில சொல்றாரு, நானும் அதான் சொல்றேன், பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம வந்து குடிங்கன்னு யாரும் சொல்ல. அவர் ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா அவரு உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்றோம் இல்லையா, அதுல நாம எல்லாம் நடிகர்கள்ன்ற மாதிரி இது சினிமா. சினிமால கதாபாத்திரம் நடிக்கிறோம், ஒரு புக்கு படிக்கிறோம்னா ஒரு ரைட்டர் எழுதுறாங்க, அந்த ரைட்டர் வந்து கொலை பண்ணி லவ் பண்ணி ரேப் பண்ணி அப்படி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கதை எழுதுறாங்களா? இல்ல, கற்பனை. ஸோ கற்பனைக்கும் நீங்க ரியாலிட்டிக்கும் ரொம்ப தேவையில்லாம எல்லாரும் வந்து எக்ஸாஜரேட் பண்றாங்கன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்லுவேன் நீங்க இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமா போய் ஏதாவது பண்ணாதீங்க அப்படின்னு, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. யாரையும் நம்பாதீங்கன்னு, கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு, கல்யாணம் பண்ணுங்கன்னு, தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க இது. பட் என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்கிற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ரஜினி அங்கிள் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாங்க, யாருமே வந்து குடிங்கன்னு யாராக சொல்லுவாங்களா? விஜய் வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்தாங்க, அவங்க படத்துலயும் சாங்ல அப்படி வருது. அது கதாபாத்திரங்க, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவறீங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் நடிச்சாரு, அவர் கடைசி வரைக்கும் அவர் ரசிகர்கள் யாரும் வந்து சிகரெட் பிடிக்கல, தண்ணி அடிக்கல, இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய எம்ஜிஆர் நீங்க சொல்றதுக்காக நாங்க சொல்ல வரோம். வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச்ட், டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட். அதெல்லாம் இனிமே வந்து இந்த பழைய புராணம்லாம் வந்து நான் பேசி நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக வந்து நான் பேச மாட்டேன். இன்னைக்கு உலகம் போகிற போக்கில் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் எல்லாமே எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. அது வந்து கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, தவறான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாலேஜ் எவ்வளோ இருக்குது அதே கூகுள்லேயும் யூடியூப்லேயும் எவ்வளோ விஷயங்கள் பார்த்து கற்றுக்குறோம். அந்த லாக்டவுன்லலாம் யூடியூப் இல்லைன்னா நிறைய பேர் பட்னிலே செத்துருப்பாங்க. அந்த யூடியூப் பார்த்து சமையல் கற்றுக்கிட்டவங்க எவ்வளோ பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஸோ எதை எதை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது நம்ம புத்தி சரியாக இருக்கணும். ரஜினி அங்கிள் சொல்கிறாங்க, விஜய் சொல்கிறாங்க, வனிதா விஜயகுமார் சிகரெட் அடிக்கிற மாதிரி படத்தில் நடித்தாங்கன்றதுக்காக யாராவது போய் பண்ணாங்கன்னா ஹவு கேன் எனிபடி பி ரெஸ்பான்சிபிள்?